வெல்கம் பேக் டு மை சேனல் ஷர்லாஸ் லைப்ரரி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் நிறைய புக்ஸ் படிச்சிட்டுருக்கீங்களா அதே மாதிரி இன்றைக்கி நான் வந்து எடுத்துருக்கிற புக் வந்து இங்கிலீஷில் நான் ஃபிக்ஷன் புக் தான் எடுத்திருக்கிறேன் தமிழையிலே பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் அதே நான் ஷிவ்கேரா அந்த ஆத்தரோட புக்ஸ் தான் நான் ரெண்டு புக் எடுத்திருக்கேன் இன்னும் வந்து யூ கேன் வின் இன்னொன்று வந்து லிவிங் வித் ஹானர் அந்த ரெண்டு புக்கும் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ரிவ்யூ பண்ண போகிறேன் ஸோ எக்ஸைட்டட் என்ன நான் ஃபிக்ஷன் அப்படின்னும் போது நிறைய விஷயங்கள் அதில் வந்து நம்ம சொல்லணும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிஸ் கிராப்பிங் கிரிஸ்பிங் என்ன வேணால் நம்ம சொல்லலாம் கிராஸ்பிங் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லணும் அவங்கள வந்து சீட் நுனியில் உட்கார வச்சு த்ரில்லர் படம் பார்க்குற மாதிரி நான் ஃபிக்ஷன் புக்கையும் வந்து நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்ன ஆர்த்த தான் வந்து ஷிக்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய லெஜெண்ட்ஸ்லாம் இருக்காங்க பட் என்ன அட்ராக்ட் பண்ணது யூ கேன் வீன் ஸோ இந்த புக் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் புக் இது ஸோ புக்கை பார்த்து பயந்துடாதீங்க இவ்வளோ சைஸ் வந்து பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது பிகினர் ஃப்ரெண்ட்லி புக் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் இது பிகினர் ஃப்ரெண்ட்லி கண்டிப்பாக வந்து பிகினர்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக இதை வந்து படிக்கலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அதுக்காக நான் இந்த புக்கை நான் சொல்கிறேன் இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் புக்கு தான் இது உங்களை நீங்களே வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற புக்கு இது இதில் வந்து பார்த்திங்கன்னா யூ கேன் மீன் அப்படின்னும் போது நம்மளுடைய ஆட்டிடியூட் நம்மளுடைய கேரக்டர் நம்மளுடைய பர்சனாலிட்டி எல்லாமே வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து அழகாக சொல்லியிருப்பாரு சின்ன சின்ன ஷார்ட் ஸ்டோரிஸ் அதெல்லாமே நிறைய இருக்கும் நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாமே அதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பார் நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்களே வந்து ரிலேட் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து நீங்கள் உங்கள் உங்கள் லைஃப்போடு நீங்கள் வந்து ரிலேட் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இதில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் வின் அப்படின்னாலே நமக்கு வந்து என்னது சக்ஸஸ் சக்ஸஸ் தான் வந்து மெயினாக வந்து சொல்லி சொல்லுவோம் நம்ம சக்ஸ சக்சீட் ஆனாங்கன்னா தான் அவங்க வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவங்க வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த சக்ஸஸ்க்கு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்க ஒரு ஸ்டோரி சின்ன ஸ்டோரி வந்து ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி வந்து சொல்லியிருக்காங்க அது என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி டீச்சர் அவர் வந்து ஸ்கோ லேபில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பட்டர்ஃப்ளை வந்து எப்படி எவால்வ் ஆகுது அப்படின்னு எவல்யூஷனை வந்து சொல்கிறதுக்காக அந்த வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக காமிப்பார் அது குக்குன்லேருந்து அந்த எக்லேருந்து அப்படி குக்குனா மாதிரி அதுலேருந்து அது வந்து வெளியில் வரதை வந்து காமிப்பார் பார்த்துட்டுருங்க அதை வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த பட்டர்ஃப்ளை வெளியில் வரதை வந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போவார் போயிருப்பார் வெளியில் போயிருப்பார் என்ன பசங்க சும்மா இருக்கோங்களா ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு பையன் மட்டும் என்ன பண்ணுவான் அது ரொம்ப ஸ்ட்ரகிளாகி வெளியில் வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான் அவனே பிச்சு விட்டுட்டான் அந்த குக்குன்னு அது பிச்சு விட்டு வெளியில் வா அப்படின்னோன்னா அது கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே வெளில வந்து இறந்து போயிடுச்சு செத்துருச்சு அந்த பூச்சி பட்டர்ஃப்ளையாக அது மாறலை அது வார்மாவே இருந்து செத்து போயிடுச்சு உடனே பயாலஜி டீச்சர் வந்து திரும்பி உள்ளே வராரு வந்து பார்க்குறாரு பார்த்தோன்னே இது என்ன என்ன பண்ணி வச்சுருக்கீங்க நான் என்ன சொன்னேன் நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு அவர் வந்து கேட்குறாரு அப்போ தான் அந்த பையன் சொல்கிறான் ரொம்ப அது வந்து கஷ்டப்பட்டுச்சு அதனால் நானே வந்து ஹெல்ப் பண்ணேன் ஆனால் இப்படி வந்து பட் இன் பெயின் அது வந்து இறந்துருச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்போ தான் அவர் சொல்கிறாரு அந்த பயாலஜி டீச்சர் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாமல் லைஃப்பில் எதுவுமே வந்து அச்சீவ் பண்ண முடியாது ஸோ அதோட நேச்சரை அதை ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வெளியில் வரணும் அப்படின்ற நேச்சரை நீங்கள் மாற்ற முடியாது அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் இருக்கிற விஷயங்கள் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணால் தான் நமக்கு வந்து சக்ஸஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் அவர் கீ நோட்டாக அதில் சொல்லியிருப்பார் அதாவது ஆக்சுவலாக அவரை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் கீ நோட் ஸ்பீக்கர் ஸோ வந்து கி கரெக்டான பாயிண்டை வந்து அவர் தெளிவுபடுத்தி அவர் பேசுவார் அவருடைய ஸ்பீச்சர்ஸ் எல்லாமே ஸோ அதில் வந்து முக்கியமான புக் இது எல்லா பிகினர்ஸ்க்குமே எல்லாருமே சொல்லுவாங்க இது தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அவிட் ரீடர்ஸ் தொடர்ச்சி அதிகமாக படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இது நல்லாவே தெரியும் இந்த புக்கை பற்றி பிகினர்ஸ்க் அப்படின்னும் போது நீங்கள் வந்து தாராளமாக படிக்கலாம் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதாவது நமக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் சைட் பை சைட் நமக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொல்லிகிட்டே இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் நரேஷன் நல்லாயிருக்கும் சிம்பிள் லாங்குவேஜில் இருக்கும் அதே சமயம் ஒகேபுலரிஸ் நிறைய நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த புக்கில் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அது அது வந்து இந்த புக்கில் நீங்கள் பார்க்கலாம் யூ கேன் வென் அப்படின்றது அடுத்தது ஒரு பெஸ்ட் செல்லிங் வந்து யூ கேன் செல் அப்படின்ற புக் வந்துச்சு பட் நான் வந்து படிக்கலை எனக்கு இந்த புக்கு வந்து ஃபஸ்ட்டு முன்னாடியே நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி பார்த்து படித்த புக்கு இது நெக்ஸ்ட்டு இவருடைய ரைட்டிங்கை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் சூஸ் பண்ண புக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் வித் ஹானர் இந்த டைட்டில் நமக்கு ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் லிவிங் வித் ஹானர் இட் இஸ் பெட்டர் டு பி ஹானர்ட் ஹானரபுள் தேன் டு பி ஹானர்ட் இட் இஸ் பெட்டர் டு பி ஹானரபுள் தேன் டு பி ஹானர்ட் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க நம்மளை கௌரவிக்கிறத விட நம்ம கௌரவமாக வாழ்கிறது மிக சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த புக் நெக்ஸ்ட் இந்த புக்கு இந்த புக்கை வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த அளவுக்கு யூ கேன் பின்னளவுக்கு இதில் வந்து கொஞ்சம் கிராஸ்பிங் பவர் கொஞ்சம் கம்மி தான் அதை நான் ஒத்துக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு வந்து இது வந்து நாட் ரெக்கமெண்டபிள் இது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் பிகினர்ஸ்க்கு விட் ரீடர்ஸ் வந்து தாராளமாக படிப்பாங்க நோ ப்ராப்ளம் ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து இது கொஞ்சம் புரியது கஷ்டம் கொஞ்சம் நிறையா வந்து அவங்க வந்து சில நான் ஃபிக்ஷன் புக்ஸ்லாம் படித்து செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறமேக்கே இதுக்கு நீங்கள் வாங்க உங்களுக்கு புரியும் பட் இதுலேயும் வந்து சிம்பிள் லாங்குவேஜ் அவருடைய ஸ்டைல்லே தான் ஒரு எழுதிப்பா நிறைய ஸ்டோரிஸ் இதுலேயும் இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹானரபிளாக வாழ்கிறது எப்படி அப்படின்றது அதாவது மரியாதைக்குரிய நமக்கு வந்து ஒரு அவார்டு கொடுத்தா தான் நம்ம பெரிய ஆள் அப்படின்றது இல்லாமல் நமக்கு வந்து நம்ம கேரக்டர் நம்மளுடைய டிக்னிட்டி அது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோமா அப்படின்றத வந்து பார்த்துக்கிறது தான் இந்த புக்கில் அவர் சொல்லியிருப்பார் ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் அண்ட் அ ஃபயர் கிரேஸ் அண்ட் ஃபயர் அப்படின்றது நம்ம போல்டாகவும் அதாவது ஒரு ஃபயர் மேலே இருக்கும் போது ஒரு ப்ரெஷரைஸ்டு சுச்சுவேஷனில் இருக்கும் போது நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம போல்டாக இருப்போம் அப்படின்றது இல்லை சொல்லியிருப்பார் அது என்ன ஒரு ஸ்டோரி மூலமாக சொல்லியிருப்பார் இவ என்ன ஸ்டோரியாக சொல்லிட்டு போயிட்டுருக்காளேன்னு நினைக்காதீங்க இதில் ஏன்னா அது அந்த மாதிரி விஷயங்கள் இதில் இருக்குது நீங்கள் படிக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் மொத்த புக்குமே நாங்கள் வந்து சொல்ல முடியாது அது நீங்கள் வாங்கி படிக்கணும் தான் தெரிஞ்சுக்கணும் ஸோ சில சாம்பிள்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதில் வந்து என்னன்னா ஒரு இன்ஷியன் ஸ்டோரியாக தான் சொல்கிறார் இவர் பழங்காலத்து ஒரு கதை இது கதை தான் இது இதில் வந்து என்னன்னா ஒரு லேண்ட் கிட்ட வந்து ஒரு ட்ரேடர் ஒரு பிஸ்னஸ்மேன் வந்து கடன் வாங்கியிருக்காரு வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த லேண்ட் கிட்ட வந்து நல்ல செல்வாக்குடையவர் அவர்கிட்டருந்து வாங்கி இவர் வந்து பிஸ்னஸ் பண்ணிவிட்ட பட் ஃபெயிலியர் ஆகிடுது பணம் திரும்பி கட்ட முடியாத சூழ்நிலை அந்த லேண்ட் லார்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஓனர் ஒரு நிலத்துக்கு சொந்தக்காரர் உரிமையாளர் அது மாதிரி வட்டிக்கு விடுறவன் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் அவன் என்ன பண்ணுறான்னா ரொம்ப கன்னிங்கான ஒரு பர்சனாக அவன் இருக்கான் அவன் என்ன பண்ணுறான்னா நீ வந்து பணத்தை வந்து குறிப்பிட்ட தேதிக்குளரை எனக்கு திருப்பி தந்துடணும் இல்லை அப்படின்னா அந்த வாங்கின கடன் வாங்கின பிஸ்னஸ் மேனோட வந்து ஒரு அழகான ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அதாவது நீ இதை வந்து சூஸ் பண்ணிக்கோ இல்லை உன் பொண்ணையும் கல்யாணம் பண்ணி தர மாட்டேன் பணமூணி கொடுக்கலாம் நீ ஜெயிலுக்கு தான் போகணும்னு அவர் சொல்லிடுறாரு அப்போ வந்து என்ன ஆகுது இந்த வந்த விஷயத்தை அந்த பொண்ணுக்கு தெரியப்படுத்துகிறாரு அவங்க அப்பா அப்போ அந்த பொண்ணு வந்து அழகாகவும் இருக்கா அதே சமயம் அவள் வந்து ப்ரில்லியண்ட்டாகவும் இருக்கா சரி நான் இந்த இதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு வந்து ஒரு நிபந்தனை வந்து அந்த லேண்ட்லாட் அவர் வந்து சொல்கிறாரு என்னென்னா இந்த மாதிரி நீ வந்து இதை மாதிரி நான் வந்து பப்ளிக்காக நான் வந்து ஒரு விஷயம் செய்ய போகிறேன் என்னன்னா ஒரு பாக்ஸ் நான் ரெண்டு கூழாங்கல் எடுத்து போடுவேன் ஒன்று பிளாக் கலர் கூழாங்கல் இன்னொன்று ஒயிட் கலர் கூழாங்கல் வந்து நான் போடுவேன் பிளாக் கலர் கூழாங்கல் வந்துச்சுன்னா நீ என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லை ஒயிட் கலர் கூழாங்கல் வந்துச்சுன்னா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க தேவையில்லை நீ வந்து பணமும் கட்ட தேவையில்லை நீங்கள் அப்பாவை நான் ஃப்ரீ பண்ணி விட்டுறேன் உடனே நான் மேரி பண்ணிக்க மாட்டேன் இந்த மாதிரி ஒரு சி ஒரு கண்டிஷனை வந்து சொல்லி அவங்க பட்ட சொல்லி அனுப்புகிறான் இந்த பொண்ணும் அதை கேட்டுட்டு தயாராக இருக்கா சரி நம்ம வந்து என்ன இருந்தாலும் நம்ம சந்திச்சுக்கலாம் அப்போ இக்கட்டான ஒரு சூழ்நிலை அப்போ வீண் ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது அந்த ஒரு மோசமான ஒரு மனிதனையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னும் போது அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா ஓகேன்னு ஒத்துக்கிட்டு வரான் அடுத்த நாள் ஊரே கூடி வேடிக்கை பார்க்குது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோசமான லேண்ட்லார்ட் என்ன பண்ணுறான்னா இந்த பாக்ஸ் யாருமே பார்க்காத சமயத்தில் ரெண்டு கருப்பு கூழாங்களுமே எடுத்து அவன் உள்ளார போட்டுறான் யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சி அவன் உள்ளார போட்டுறான் ஆனால் அந்த பொண்ணு அந்த பொண்ணு நோட் பண்ணிட்டா அந்த பிஸ்னஸ் மேனோட பொண்ணு நோட் பண்ணிட்டா பார்த்துட்டு சரின்ட்டு அவள் தயாராக இருந்துக்கா இப்போ வந்து கேட்டான சுனலாக வந்து ஒரு முடிவு எடுக்கணும் சட்டுன்னு எடுக்கணும் முடிவு ஓகேன்ட்டு அவளும் ரெடியாக இருக்கா இப்ப நீ என்ன பண்ண கூழாங்க எடு அப்படின்னு சொல்லி அந்த லேண்ட்ல வந்து ரொம்ப தைரியமா கொடுக்கணும் தான் அந்த பொண்ணை நம்ம க்ளாண் பண்ணிக்க போறோம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா அந்த கல் எடுக்க போற சமயத்தை பாக்ஸ்லேருந்து கல் எடுக்க போற சமயத்து அதை தடுமாறி விழுற மாதிரி கீழே விழுந்து என்ன பண்ண அதை உள்ள இருக்கிற பிளாக் கலர்ல இருக்கிற அந்த கூழாங்கல் எடுத்து கீழே போட்டுறாரு அது யாருக்குமே தெரியல மறுபடியும் என்ன பண்றான் எழுந்திக்க போது அப்படியே ஒரு வெள்ளை கூழாங்களை எடுத்து உள்ளார எடுத்து இன்செர்ட் பண்ணிடுறா இப்ப இவன் செஞ்சதும் யாருக்கும் தெரியல அவன் செஞ்சதும் யாருக்குமே தெரியாது போட்டுட்டு இப்போ தைரியமாக என்ன பண்ணுறா உள்ளார இருக்கிற ஏன் சின்ன இன்னும் இப்போ நார்மலாகிடுறான் நார்மலாகிட்டு அதுக்கப்புறமேலுக்கு இப்போ என்ன பண்ணுறா அவள் அதுலேருந்து வந்து கல் எடுக்கிறதுக்கு தயாராக ஏன்னு க உள்ளார் கையை விட்டு எடுத்தா கலர் குழங்கள் வருது வந்தோடனே பயங்கர ஷாக்கு லேண்ட்லாட்டுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல அவனால் ஏன்னா அவன் போய் சொல்லான் அவன் வந்து ஏமாத்து வேலை செஞ்சுருக்கான் அதனால் ஒன்றுமே சொல்ல முடியல ஒன்றும் பண்ண முடியாமல் என்ன பண்ணிடுறான் நம்ம ஏமாத்திட்டோம் அப்படின்றத வெளியில் சொன்னால் அவனுக்கு தான் அசிங்கம் அவனுடைய இந்த கௌரவத்தன்மை வந்து போயிடும் ஸோ அதனால் வந்து அவன் என்ன பண்ணிடுவான் நான் அவனை ஃப்ரீ பண்ணிடுவா அப்பாவையும் ஃப்ரீ பண்ணிடுறேன்னு சொல்லி அவன் சொல்லிடுவான் ஸோ இதுதான் இந்த இந்த வி புக்கில் சொல்லியிருக்க ஒரு கதை இது என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு ஸ்டோரி இது அதாவது அந்த பொண்ணு வந்து எவ்வளோ அழகாக ஒரு ப்ரெஷரைஸ்டு ஒரு என்வான்மெண்ட்லேயும் அழகாக முடிவெடுத்திருக்கா அப்படின்றது தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் இது இந்த புக்கில் அதுலேயும் வந்து இந்த லிவிங் வித் ஹானர் இந்த புக்கில் இதில் மெயினாக வந்து சொல்லியிருப்பாங்க லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து சொல்லியிருப்பாங்க லீடர் எப்பயுமே வந்து என்னை வழி நடத்தணும் அவங்க வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரணும்னு அவங்க வந்து எதிர்பார்க்கக்கூடாது ஒரு லீடர் அப்படின்றது லீடரை உருவாக்கணும் இன்னொரு லீடரை உருவாக்கத்துக்கு தான் அவன் முயற்சி செய்யணுமே தவிர அவனே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு கண்மூடித்தனமாக வர மாதிரி மனிதர்களை அவன் வந்து தயார் செய்யக்கூடாது இதுதான் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டின்னு அவர் வந்து சொல்கிறாரு ஸோ இதில் அவருடைய ட்ரேட்மார்க் என்னென்னா வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி அதாவது ஒவ்வொரு ப செய்ய மாட்டாங்க அவங்க அவங்க செய்கிற விஷயங்களே வித்தியாசமாக இருக்கும் அதுதான் இந்த புக்கோட அர்த்தம் ஐ மீன் யூ கேன் வீன் அவங்க ட்ரேட்மார்க்கு இது இந்த ஸ்டேட்மெண்ட் ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டு புக்கும் ஸோ நான் ஃபிக்ஷனில் ரொம்ப வந்து சிம்பிளாக பிகின்னர்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கக்கூடிய புக்கு யூ கேன் மீன் அதை நீங்கள் வந்து வாங்கி படித்து பாருங்கள் அமேசானில் கிடைக்கிது நீங்கள் வந்து படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் நிறைய நீங்கள் வந்து படிக்கலாம் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம நிறைய புக்ஸ் நம்ம படித்தோம் நிறைய நாலேஜ் நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ இது வந்து நான் ஃபிக்ஷனில் இது ஒரு கேட்டகிரி செல்ஃப் ஹெல்ப்புன்றது ஒரு கேட்டகிரி இன்னும் நிறைய கேட்டகிரிஸ் இருக்குது சயின்ஸ் இன்னும் நிறைய வந்து பயோகிராஃபிஸ் வர பயோகிராஃபீஸ் அது மாதிரி நிறைய செக்ஷன்ஸ் நமக்கு இருக்குது இப்போ இந்த ஷிவ்கேராத்தை பற்றி பார்த்திங்கன்னா இவர் வந்து ஜார்க்கண்டில் பிறந்து அப்புறம் அமெரிக்காவில் போய் ஒர்க் பண்ணிட்டு இப்போ ஆண்டர்ப்ரனராக இருக்கார் அதே சமயம் ஆத்தர் ஆஸ் வெல்லஸ் வந்து ஷாப் கண்டக்ட் பண்ணுறாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அவர் ஸ்பீச்சை கேட்குறதுக்குனே நிறையா வந்து நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய கம்பெனிஸ் நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாமே அவங்க அவரோட கிளைண்ட்டாக இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான ஸ்பீச்சஸ் கொடுக்குறத வந்து நீங்கள் டெடெக்ஸ் அதுலேயும் பார்க்கலாம் டெட்டாக்ஸ் அதுலேயும் வந்து நீங்கள் வந்து பாருங்கள் அவருடைய ஸ்பீச்சை கேளுங்கள் ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும் மோட்டிவேஷ்னலுக்காக தான் நான் நெக்ஸ்ட்டு சூஸ் பண்ணியிருக்கிற ஒரு புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷ்னல் புக்கு இது வந்து செல்ஃப் ஹெல்ப் சுய உதவி புக்கு இது இன்ஸ்பிரேஷ்னல் புக்கு இது போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபிலாசபி வாழ்க்கை தத்துவங்கள் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ டிஃப்ரென்ஸ் அதில் இருக்குது ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்